பிரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய வேத வசனம் யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அருமையான தேவடிச்சனமே, அருமையான தேவ வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் யுத்தம் செய்கிற தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நம்முடைய எதிரிகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்காய், ஹாலலூயா, அவர் நமக்காக யுத்தம் செய்து சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பொழுது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். துரத்தி கொண்டு வருகும் பொழுது அவர்கள் முன்னாக பார்க்கிறார்கள் செங்கடல். பின்னாக பார்க்கும் பொழுது எகிப்தின் சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அவர்கள் மிகவும் வேதனையோடு கூக்குரலிட்டு தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் வந்து மடிகிறதற்கா இவர்கள் இப்படி மோசே எங்களை அழைத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி. அப்பொழுது தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் சொல்லுகிறார் மோசேயோடு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அதே போல எதிர்த்து நின்ற பார்வோனின் சேனையும் பார்வோனையும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அவர் கவிழ்த்து போட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த எகிப்தியன் தொடராதபடி கர்த்தர் முற்றிலும் முறியடித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய ஜனமே, பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லை, உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு அழிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் இல்லை மனிதர்கள் சவால் விடுகிறார்களா, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராக இருந்து யுத்தம் செய்து உங்களுக்கு எதிரான ஆயுதங்களை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெயதேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you all. Amen.